ஆத்வே இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர்ஸை எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ, ஒரு எமோஷ்னல் டார்ச்சர் கொடுத்து அவங்க பிஸ்னஸை வந்து பெருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பிஃபோர் கண்டினியூவிங், முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் மேலும் மேலும் எங்களுக்கு உங்களுக்கு அவேர்னஸ் வீடியோ கொடுக்கறதுக்கான வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஆத்வே ப்ராட்பேண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கொடுக்கறது ப்ரீபெய்ட் கனெக்ஷன், தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீபெய்ட் கனெக்ஷன் வந்து மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதனால் நானே வந்து பாதிக்கப்பட்டேன். ஏன்னா இந்த வீடியோவிலே வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதை கேட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் ஆகுதுன்னா ப்ரீபெய்டாக இருந்தால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் ஒவ்வொரு யூஸரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மந்த் வந்து 18th வந்து எக்ஸ்பைரி ஆகுதுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து 12th 13th வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 6 இல்லை 7 தடவை, காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கேட்குறது என்னன்னா, சார் உங்கள் பிளான் எக்ஸ்பைர் ஆக போகுது, எப்போ ரெனியூ பண்ணிக்கிறீங்க, இல்லை ரெனியூ பண்ணுறங்க அப்படின்றதுக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு கன்சியூமருக்கு வந்து ஒரு நாளைக்கு 7-8 தடவை ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னா அவங்க டென்ஷன் ஆக தான் செய்வாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களோட பிஸ்னஸ் மோட்டிவ். இது என்னென்னா ஒருத்தருக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி நம்ம தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணி இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டெலிகாலர்ஸே தனியாக ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள வந்து கேட்டோம்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் கூட சில சமயம் கட் பண்ணிடுவாங்க. அப்படியே அவங்க பேர் என்னன்னு கேட்டாலும் அவங்க ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது, எங்கேருந்து எந்த காலிங் சென்டர்லேருந்து பண்ணுறீங்கன்னு கேட்டால் கட் பண்ணுருவாங்க. அதுக்கும் மேலே பேசினா கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்கள் டீம் லீடர் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் டீம் லீடர் பேர் சொல்கிறது கிடையாது, மேனேஜரோட பேர் சொல்கிறது கிடையாது, உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியாது. அதுலேயும் ஒரு சில பேர் சொன்னால் சொல்கிறாங்க என் டீம் லீடர் பேர் இது தான், எங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் இது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு ஃபீச்சர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, என்னென்னா இப்போ எனக்கு ஒரு இன்கமிங் கால் அவங்கக்கிட்ட வந்து வருதுன்னா நான் கட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால் அவங்க கால் கட் ஆகும், அந்த மாதிரி இப்போ மாற்றிருக்காங்க. எனக்கு மெயினாக வந்து இந்த மந்த் வந்து ரொம்பவுமே ஒரு டார்ச்சர் அனுபவித்தேன் அவங்களால. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ் முடிஞ்சு எத்தனையோ பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் வருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது ஒரு நம்மளுக்கு நடக்கக்கூடிய வேலை நல்லபடியாக நடக்குமான்னு சொல்லி எவ்வளோ கால்ஸில் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு கால் வரும்போது அவங்க பிக்கப் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது ரொம்பவுமே வந்து ஒரு மன சங்கடமான ஒரு விஷயம். இது அவங்களோட ஸ்பீடு எல்லாமே வந்து இதில் வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க ஆக்சுவலாக அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறது 150 Mbps ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கொடுக்கறதால். ஆனால் எல்லாருமே ரொம்ப அந்த அவங்க கிளவராக பண்ணியிருக்கிறதுனால அவங்க ப்ரௌச்சரில் கீழே ஸ்டார் போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சப்போஸ் ஆத்வே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு வைஃபையோட ஸ்பீடையும் செக் பண்ணி பாருங்கள், ப்ராட்பேண்டோட ஸ்பீடும் செக் பண்ணி பாருங்கள். அதிகபட்சம் 100 இல்லை 110 தாண்டிச்சுனாவே அது பெரிய விஷயம். இதை பற்றி நான் கஸ்டமர் கேர்லேயே கேட்கும்போது ஆமாம் சார் அவ்வளோதான் வரும், அப்புறம் என்னத்துக்கு வந்து அவங்க 150 Mbps சொல்லிட்டு அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணணும். இன்றைக்கி வரைக்கும் ஆத்மீய கஸ்டமர் கேருக்கு வந்து நம்ம டயல் பண்ணி சீக்கிரமாக ரீச் ஆகணும்னு நினச்சா கூட வந்து சில சமயம் வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் கால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் இல்லை, லெட் மீ டெல் யூ வெரி கிளியர்லி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ போஸ்ட்பெய்ட், இட்ஸ் அ ப்ரீபெய்ட். இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற ஃபோனை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வந்து இதையும் ரீசார்ஜ் பண்ண போகிறோம். பண்ணுறது பண்ணாதது நம்மளுடைய இஷ்டம். இதுக்கு முன்னாடியே ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஒன்றும் மோடம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது 3 இயர்ஸ்க்கு முன்னாடி மோடமுக்கும் 2500 ரூபீஸ் பே பண்ணி அதுக்கு 1 மாதம் பில்லும் அவங்க வாங்கி அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன வந்து அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான சான்சஸே கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்ராயில் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு லிங்க் வந்து நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஹாத்வேயோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நுங்கம்பாக்கமில் இருக்குது. இதுவே கூட வந்து ஒரு காப்பி வந்து நான் சிஎம்சிலுக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ட்ராய்க்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி அவங்க ஆக்சுவலாக கால் பண்ண வேண்டிய மெத்தட் என்னன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நம்பர் டிஎன்டியில் இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் காலே பண்ணணும். ஆனால் அவங்க அதை கீப்பப் பண்ணுறது கிடையாது. அவங்க சொல்கிறது என்னென்னா சிஸ்டம் எரர் இருக்கும் அதனால் கால் வந்துருச்சு. எத்தனை ஒரு நாள் 7 தடவை 8 தடவை கிட்டையா? இல்லைங்க சார் இதுக்கு மேலே உங்களுக்கு கால் வராது. ஒவ்வொரு தடவை சொல்லி அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துக்குலாம் கால் வரும். சிஸ்டம் எரர்னு சொல்கிறாங்க. நான் இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கே பண்ணேன். என்னோடய பிளான் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 1 நாள் முன்னாடியே நான் பில்லு கட்டினேன். கட்டின கையோடு வந்து கால் வர மாட்டேன். அப்போ மட்டும் சிஸ்டம் எப்படி நல்லா வேலை செய்யுது?
எனக்கு நிஜமா வந்து இது வந்து நீங்க இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றீங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இதை எடுத்துட்டு போனாதான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை செக் பண்ணுங்கள், ட்ராய்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான லிங்க். நான் வந்து ஒரு காப்பி வந்து சிஎம் செல்லுக்கும் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து பல பேர் வந்து இன்றைக்கி நான் என்கிட்ட காசு இருக்குது, நான் கட்டிடுறேன், நான் ரீசார்ஜ் பண்ணுறேன். பட் திங் இஸ் நான் சொல்கிறது அந்த ரீசார்ஜ் டேட்டுக்கு முன்னாடி இந்த ப்ரீபெய்டுக்கு எதுக்கு அவங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்றது தான் வந்து என்னோடய ஒரு மனசு கஷ்டமே. எத்தனையோ பேர் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க குழந்தைங்க, நெட்டில் நிறையவே வேலை இருக்கும். அவங்களுக்குலாம் அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் என்ன நடக்கும்? நிஜமாகவே வந்து மிகப்பெரிய ஒரு மன உடைச்சல் ஆகும். ஸோ இனிமே திஸ் இஸ் தியாகராஜன் ஃப்ரம் நேஷனல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ இன்னொரு சம்பவத்துடன் கண்டிப்பாக மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அடிக்கடிக்க நியூஸ் உங்ககிட்ட வந்து சேர்த்துறதுனால. நன்றி. ஒரே நிமிஷம் லைனில் இருக்கு சார். சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? ஓ, என்ன விஷயம் சார்? சார், உங்க பிளானிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார், இன்சல் பண்றோம், அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களா சார்? ஏதாவது கொண்டாடத்துக்கு மட்டும் பிரியான ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. ஓகே சார். சரிங்களா, காலையில இருந்து வந்து அஞ்சு பேர் கால் பண்ணாங்க. சரிங்களா, இப்போ நீங்க வந்து ஏழாவதா கால் பண்றீங்க. சரிங்களா, இது வந்து ப்ரீபெய்ட் கனெக்ஷன் தானே? மோடம் கூட நீங்க ஃப்ரீயா தரல, 2500 நான் பே பண்ணிருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் என்ன ப்ரீபெய்டுக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஒரு நாளைக்கு கால் வருது. உங்களோட நேம் என்ன சார்? என்னங்க சார்? அன்புச்செல்வனா சார்? அதெல்லாம் இல்ல சார், முனிச்சரன். உங்க டிஎல் பேர் சார்? உங்க டிஎல் பேரு? உங்க டிஎல் சார், டீம் லீடர் பேர் என்ன சார்? அப்ப உங்க ஹெட், உங்க மேனேஜர் யாரா இருக்காங்களா? இல்ல இல்ல கண்டிப்பா கம்ப்ளை, அது அதுக்கெல்லாம் வந்து நீங்க யோசிக்க மாட்டீங்க. கண்டிப்பா, எங்க உங்க ஆபீஸ் எங்க சார் இருக்கு? இல்ல சார், உங்க ஆபீஸ் எங்க சார் இருக்கு? எங்க சார்? சிங்கம்பாக்கம். சரி, உங்க டீம் லீடர் பேர் யாரு, இல்ல உங்க மேனேஜர் பேர் யாரு சார்? டீம் லீடர் பேர் எனக்கு தெரியல சார். நான் என்ன செய்ய, டீம் லீடர் பேரு ராம்குமார் தான. கேட்டு சொல்லுங்க சார், பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்றேன். ராம்குமாரா சார்? தாராளமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி நீங்களே சொல்றீங்க. இல்ல சார், இப்ப நீங்க தானே சொல்றீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா கொடுத்துக்கோங்க சார்ன்றீங்களா? சார், என் பேரு கூட சொல்லிக்கோங்க சார், ஆனா கால் வராது சார். நீங்க கால் வந்துச்சுன்னா என் பேரே சொல்லுங்க சார். கேட்டுட்டு பேசுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கறனா கொடுத்துக்கோங்க சார். நீங்களா
சார் நான் சொல்ல நான் சொன்னேன்னு கூட சொல்லிக்கோங்க சார், அவங்க பேர் கேட்காருன்னு சொன்னேன் சார். சார் அவங்க பேர் ஏன் சார் கேட்க கூடாது? அப்ப நீங்க நிஜமாவே ஆத்மையில இருந்து கால் பண்றீங்களா எனக்கு எப்படி சார் தெரியும்? சார் ஆபீஸ் உண்மையா சொல்றேன்னா வந்து காலையில இருந்து ஏழு தடவை போன் வருதுன்னு சொல்றேன். இப்ப நான் நேர்ல வரேன், உங்க நேர்ல பேசலாமா சார்? இல்ல இப்ப நான் நேர்ல வரேன், பேசலாமா? நேர்ல ஞாபகப்படுத்துங்க, நான் வரேன். நான் இப்போ சார் இப்ப நீங்க ஆபீஸ் அட்ரஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நேர்ல வரேன் சார். ஆபீஸ் அட்ரஸ் தெரியாதுங்களா? சார் இப்ப உங்களுக்கு ஆபீஸ் அட்ரஸ் தெரியாதா? நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா சார்? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார், உங்களுக்கு எங்க வேலை செய்றீங்கன்னு தெரியாதுங்களா சார்? நான் கேக்குறது நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க சார். சார் நீங்க சைலண்டா இருந்தா நான் கட் பண்றேன்னு நினைக்காதீங்க, இது நான் கட் பண்ணா தான் கால் எண்ட் ஆகுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சைலண்டா இருக்கிறவருக்கு நானும் இருப்பேன் சார், பிரச்சனை இல்லை, லைன்லேயே வெயிட் பண்றேன். நீங்க இருங்க சார், சாயங்காலம் வரும் கூட சைலண்டா இருங்க. சொல்லுங்க, எங்க இருந்து பண்றீங்க? சரிங்க, என்ன விஷயமா பண்றீங்க? சரி, ரெனியூவல் டேட் இன்னைக்கு சார். அது ப்ரீபெய்ட் கனெக்ஷன் தான? அதுக்கு அது ப்ரீபெய்ட் கனெக்ஷனுக்கு எதுக்கு நாலு நாளா வந்து ஒவ்வொரு நாளும் பத்து தடவை கூப்பிடுறீங்க? இல்ல ஒவ்வொரு நாளும் வந்து பத்து பத்து கால் வருது, நீ காலையில இருந்து இது ஆறாவது கால் இது, சரிங்களா? இது ப்ரீபெய்ட் கனெக்ஷன், மோடம் முத கொண்டு நான் வந்து 2000 ரூபாய் கட்டிட்டு தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு இத்தனை தடவை டிஸ்டர்ப் பண்றீங்க? சரிங்க, எதுக்கு இத்தனை தடவை கூப்பிடுறீங்க? காலில இருந்து இது ஆறாவது கால் இது, எதுக்கு இத்தனை தடவை கூப்பிடுறீங்க? ஏங்க நான் கேக்குறது இதுனா போஸ்ட்பெய்டா? உங்க சர்வீசஸ் யூஸ் பண்ணிட்டு நான் பில் பே பண்ணாம இருக்கிறோமா? அதுக்கு எதுக்கு இத்தனை தடவை கூப்பிடணும்? இன்டர்நெட் கனெக்ஷன் எங்களுக்கு ரினியூ பண்றதுக்கு எங்களுக்கு ரிமைண்டர் இருக்காதாங்க? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்த டிஎன்டி நம்பருக்கு இத்தனை தடவை கால் பண்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? உங்க டீம் லீடர் யார், அவரை கனெக்ட் பண்ணுங்க. நாளுக்கு முன்னாலிருந்து அஞ்சு நாள் முன்னாலிருந்து எதுக்குங்க ஆரம்பிக்கிறீங்க?
சார் ஓகே சார், சிஸ்டமேட்டிக் கால் சொல்றேன், நீங்க கால் கனெக்ட் ஆயிட்டு தான் சார் இருக்கும். நாங்க எடுத்துக்கோங்க, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாதுங்க. உங்க சிஸ்டம் அந்த மாதிரி நீங்க பண்றதுக்கு ட்ராய் ரூல்ஸ் பிரகாரம் நீங்க பண்ணவே கூடாதுங்க. வருது உங்க சிஸ்டம் இதெல்லாம் சொல்லாதீங்க. சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு என் நம்பரை வைக்கிறீங்க? ரெனியூவலுக்கு முன்னாடி எப்படி கால் வரலாம்? ரெனியூ பண்ணலனா கூட இது ப்ரீபெய்ட் கனெக்ஷன், இது நான் பண்றேன் பண்ணல, அது என்னோட இஷ்டங்க. நீங்க எங்க ஒவ்வொரு கால் இதாங்க சொல்லிட்டு வைக்கிறாங்க, ரெக்கார்டிங் வேணா அனுப்பிட்டுமாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து கால் வர்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அது இத்தனை தடவை கால் கட் பண்ணிக்கோங்க. நான் கால் வராம நான் போட்டுக்கிறேன், கால் கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்றேங்க. இது நான் நீங்க உங்க ஆபீஸ் எங்க, அட்ரஸ் என்ன? உங்க டீம் லீடர் பேரு, உங்க டீம் லீடர் பேருங்க. உங்க நேம் என்ன சொன்னீங்க? ஒருத்தர் கால் பண்ணாரு. எதுக்கு சார்ங்களா? காலையில இருந்து இது 9வது போனுங்க சார். நீங்க உங்க மேனேஜர் பேர் இல்ல உங்க டீம் லீடர் பேர் சொல்லுங்க சார். உங்க ஆபீஸ் எங்க சார் இருக்கு? இது ப்ரீபெய்ட் கனெக்ஷன் தானே சார்? ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ, இன்னைக்கு ப்ரீபெய்ட் கனெக்ஷன் நான் ரெனியூ பண்றேன் பண்ணாதது என் இஷ்டம்.